வணக்கம். நான் இன்றைக்கு வாழைப்பழத்தை வச்சு சூப்பராக இந்த ஐஸ்கிரீம் தான் செய்து காட்ட போகிறேன். இதை நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி இப்போ செய்முறையை பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் பழுத்த ஒரு 5 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். அன்னளவாக ஒரு 500 கிராம் இருக்குது. உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருக்குதோ நீங்கள் அந்த பழம் எடுத்துக்கொள்ளுங்க. கதளி இருந்தால் கதளி எடுத்துக்கொள்ளுங்க, இருக்கிறத எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை முதல்ல நான் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டு டீப் ஃப்ரிட்ஜில் வச்சு கொள்ள போகிறேன். அதுக்காக இப்போ எல்லா வாழைப்பழத்தையும் ஓரளவு சின்ன துண்டுகளாக வெட்டி கொள்ளுவோம். ஆக சின்னனாக வெட்டோம் அப்படி இல்லை, பாருங்கள் ஓரளவு சின்ன துண்டுகளாக வெட்டினா. சரி, இப்போ எல்லாம் பாருங்க வெட்டிட்டேன். இப்போ இதை டிஷ் ஒன்றுக்கு மாற்றிடுறேன். டிஷ் ஒன்றுக்கு எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். போட்டுட்டு ஒரு மூடி ஒன்றை போட்டு மூடிட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு 2 மூன்று மணித்தியாலம் டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கணும். இந்த வாழைப்பழம் கட்டாயம் டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தால் தான் நாங்கள் இந்த ஐஸ்கிரீம் செய்யலாம். இப்படி ஒரு நான் ஒரு கிட்டத்தட்ட 2 மூன்று மணித்தியாலம் வச்சுக்கொள்ள போகிறேன் டீப் ஃப்ரிட்ஜில். இப்போ இது நான் இந்த வாழைப்பழம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணித்தியாலத்துக்கிட்ட விட்டுருந்தேன் நான். இப்போ இதை ஒரு மிக்சி கப்பில் போட்டு அடித்து கொள்ள போகிறேன். இப்போ இந்த நான் 500 கிராம் அன்னளவாக ஒரு 500 கிராம் வாழைப்பழம் இதுக்கு டின் மில்க் விட போகிறேன். பாருங்கோ, டின் மில்க் 60 மில்லி லிட்டர். இப்போ இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக, நல்ல கட்டியல் இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாக அடிச்செடுத்து கொள்ளணும். இப்போ நல்ல கட்டியல் இல்லாமல் நல்ல பேஸ்ட் மாதிரி அடிச்செடுத்தாச்சுது. இப்போ இது இப்படியே அங்கால இருக்கட்டும். இப்போ விப்பிங் கிரீம் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், 250 மில்லி லிட்டர் எடுத்துருக்கிறேன். இது பொதுவாக இப்போ எல்லா இடங்கள்லையும் இது கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இதை விட்டுட்டு ஒரு ஹேண்ட் பீட்டரால் நல்லா அடித்து கொள்ளணும். கிட்டத்தட்ட ஒரு 7 வரைக்காவது அடிக்கணும். இப்போ பாருங்க, ஒரு ஓரளவு தான் அடிபட்டிருக்குது. இன்னும் நல்லா ஒரு அந்த க்ரீமி மாதிரி வரும் வரைக்கும் அடித்து கொள்ளணும். இது நாங்கள் அடிக்க முதல் இந்த க்ரீம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூலாக தான் எடுத்து அடிக்கணும். அப்போ தான் நல்லா அந்த நல்ல க்ரீமியாக வரும். இப்போ இதை அடித்து கொள்ளுவோம். இப்போ இது நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 தான் அடிச்சிருந்தேன் நான். இப்போவே நல்ல க்ரீமியாக அளவாக வந்துட்டீங்க. பாருங்கள், இப்படி இருக்கணும். நீங்கள் அடித்த முடிய இப்படி இருக்கணும். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் ஏற்கனவே அந்த அடித்து வச்சுருக்கிற வாழைப்பழத்தை இதுக்குள்ளே விட்டுக்கொள்ளுவோம். இதோட ஒரு 1/2 மேசக்கரண்டி அளவு வெனிலா சேர்த்துக்கொள்கிறேன். விட்டுட்டு இதை திருப்பி ஒருக்கா ஹேண்ட் பீட்டராலேயே, கன நேரம் தேவையில்லை, ஒருக்கா வடிவாக கலை வர்ற அளவுக்கு அடிச்சிட்டோம்டா. சரி, இப்போ இது வடிவாக கலந்து விட்டாச்சு.
பாருங்க எல்லாம் நல்லா கலப்பட்டு இப்போ நல்ல வடி வாடி வட்டி இருக்குது. இதை இப்போ ஒரு டிஷ்ஷில் நாங்கள் எந்த டிஷ்ஷுக்குள்ளே விட போகிறோமோ அதுக்கு மாற்றி கொள்ளுவோம். உங்கள் அந்த இதை விடக்கூடிய அளவுக்கு ஒரு டிஷ் எடுத்தீங்கன்னா சரி. நீங்கள் பிளாஸ்டிக் டிஷ் அல்லது கண்ணாடி டிஷ்னாலும் பரவாயில்லை. இதுக்க வடிவாக விட்டுட்டு வடிவாக இருக்கா அழுத்தி விட்டு கொள்ளுவோம். இப்படி இப்போ இதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு மூடிக்கொள்ளலாம் அல்லது ஒரு பொலித்தீனால் மூடி போட்டு டீப் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு கொள்ளலாம். நான் ஒரு பொலித்தீனால் மூட போகிறேன். இதை பொலித்தீனால் வடிவாக இருக்கமா மூடிட்டு டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ளுவோம். இது நேரம் மட்டும் தேவையில்லை, ஒரு நல்ல அருகு மட்டும் வச்செடுத்துக்கொள்ளணும். ஒரு பன்னெண்டு மணித்தியாலம் அப்படி வச்சோம்னு சொன்னால் நல்லா அருகிரும். இப்போ நான் இதை டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 12-13 மணித்தியாலம் விட்டுருந்தேன் நான். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா இறுகி இருக்குது, நல்லா அருக விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதை நான் உங்களுக்கு கரண்டியால் அள்ளி காட்டுறேன். நீங்கள் கரண்டியால் அள்ள முதல் கரண்டியை கொஞ்சம் சுடு தண்ணியில் நீங்கள் நினைச்சிங்கன்னா நல்ல சுகமாக நினைச்சி போட்டு எடுத்தீங்கன்னா நல்ல சுகமாக அள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சும்மா ஐஸ்கிரீம் எடுக்கிற கரண்டின் இல்லை, சும்மா குழியுள்ள கரண்டியாலேயே அள்ளிக்கொள்ளலாம். நல்ல இறுக்கமாக இருக்குது. இப்போ கப்புக்கு எடுத்து ஐஸ்கிரீம் போட்டாச்சுது. இப்போ இதுக்கு மேலால் பாருங்க, நான் கொஞ்சம் கஜுவும் கச்சானும் வறுத்து போட்டு கொஞ்சம் ஓரளவு சின்னனாக உடைச்சி வச்சுருக்கிறேன். இப்படி நாங்கள் வறுத்து உடைச்சி போட்டோம்னா சாப்பிடக்க கடி வடக்க நல்லா இருக்கும். இதுக்கு நீங்கள் வேணும்னா பழங்கள் கூடி வெட்டி போட்டுக்கொள்ளலாம். இப்போ நான் ஒரு கரண்டி எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்ல சூப்பராக இருக்குது, இனிப்பெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, நீங்களும் இப்படி ஐஸ்கிரீமை செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நல்ல ஒரு செய்முறையோடு சந்திக்கிறேன். நன்றி.